யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணியும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுள்ள விடைகள் எப்பொழுதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கீங்களா? ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பற்றி உங்களுக்கு முழு விவரங்கள் தேவையா? இது நல்லதா கெட்டதான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக வந்து சில பேர்த்துக்கு வந்து பல டவுட் இருக்குது. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கிறது இப்போ தான் வந்து ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சமீப காலங்களாக தான் ரொம்பவே அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சில டாக்ஸ் போயிட்டுருக்கு. பொதுவாக வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து இதிலே வந்து அதிகமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கிற முறை வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1890களில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து யார் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜப்பானீஸ் மக்கள் வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஹெர்லிங் ஹேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளாட் பண்ணி, ஸ்ட்ரைட் பண்ணி, அது வந்து ரோல் பண்ணி அவங்க வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் சரி நிறைய பிக்சர்ஸில் பார்க்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா ரோல் பண்ணி அழகழகாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இமேஜில் பார்ப்போம், அது மாதிரி கூட அவங்க வந்து இந்த வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலாகவே அவங்களுக்கு இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப நாள் வந்து இப்படியே இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1950 வந்து என்னன்னா ரொம்ப பாப்புலர் ஆகுது. எங்கெங்கே பாப்புலர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது, இந்தோனேஷியாவில் பாப்புலர் ஆகுது, சிங்கப்பூரில் பாப்புலர் ஆகுது, மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வந்து ரொம்பவே அதிகமாக பாப்புலர் ஆகுது இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கிறது. இப்போதைக்கு வந்து அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் சொல்ல இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டைல், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இது வந்து 1980 வந்து சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் முறை அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. இதை வந்து அவங்க பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்குது, நிறைய பேத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹேர்லிங் ஹேரை வந்து ஒரு ஸ்ட்ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு பல விதமான சந்தோஷங்கள் நம்மளுக்குள்ளே தோன்றும். அதே போல் தான் அவங்களுக்கு தோன்றுறது. காலப்போக்கில் அது வந்து முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகுது, முடி அதிகமாக கொட்டுது, சொட்டை ஆகுது அப்படிங்கிற நிலைமையை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பெண்களுக்கும் அதிகமாக கொட்டுது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து யாருக்கெல்லாம் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிலருக்கு வந்து சப்போர்ட் ஆச்சு, சிலருக்கு வந்து ரொம்பவே முடி வந்து கொட்டி சொட்டையார நிலைமைக்கு வந்துச்சு. பொதுவாக வந்து இது யாருக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ரெண்டாவது என்னென்னா ஜப்பானீஸ் மக்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் வேறு, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சரி, இது வந்து நம்மளுக்கெல்லாம் ஒத்துக்குமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் கைகளால் உங்கள் முடிவுகளை விடுங்க, விட்டுட்டு அப்படியே லைட்டாக பிடிச்சிட்டு இருங்க. இழுங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு முடி கூட உங்கள் கையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கக்கூடிய தகுதி எல்லாமே இருக்குது. இல்லை, நான் பிடுங்கும் போது வேரோடு பிடுங்கிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்கள் முடி ரொம்ப டேமேஜில் இருக்குது. இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு முடி கூட ஃப்யூச்சரில் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சொட்டைங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முடி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் பண்ணுங்கள். நான் சொன்ன முறையில் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா வேண்டாமான்னு.